அங்கே ஒருத்தர் வந்து பாலு பாலுன்னு கேட்டுக்கு அந்த பால் குடிச்சிட்டு இருக்கிறாரு. கரெக்டாக ஒரு ஆள் நிற்கிறதா இடமே இருக்குது. ரொம்ப குட்டி ரெஸ்டாரண்ட். குட்டிஸ் கூடயும் பேசுங்க, குட்டி 6 மணிக்கு ஃப்ளைட்டுமா, நம்ம வந்து 3 மணிக்கு கிளம்ப போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஹாய் எல்லாருக்கும், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் அபிராமி. இன்றைக்கி வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. பட் ஆனால் எங்கள் சேனலில் அந்த வீடியோ நீங்கள் நிறையா பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. குட்டியை கூட்டிகிட்டு வந்துட்டு நாங்கள் நியூ ஜெர்சி போகிறோம். ஸோ அந்த நியூ ஜெர்சி போகிற ஹோல் ட்ரிப்பு தான் வந்து வ்ளாக் பண்ணி கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கிராண்ட் ராபிட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம். இங்கே இருந்துட்டு இது எங்களுக்கு கொஞ்சம் பக்கம் இந்த ஏர்போர்ட்டும், அப்புறம் இங்கேருந்து டேரெக்டாக நியூயார்க்குக்கும் நெவார்க்குக்கும் வந்துட்டு ஃப்ளைட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் அப்படி தான் போக போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலில் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி குட்டி வந்து 3 மந்த்ஸ் ஓல்டாக இருக்கும் போது, 6 மந்த்ஸாக இருக்கும் போது, 8 மந்த்ஸாக இருக்கும் போது, 11 மந்த்ஸாக இருக்கும் போது, 12 மந்த்ஸாக இருக்கும் போதுன்னு சொல்லி எல்லா ஏஜ் டைமில் இருந்தபோதும் நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். அவங்க ஹோல் ட்ராவல் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு குட்டி வந்து ஆல்மோஸ்ட் 19 மந்த்ஸ் ஓல்டு. ஸோ அவரை கூட்டிகிட்டு இப்போ வந்து ரொம்ப டாட்லர், அவருக்கு இதுதான் வேணும் வேண்டான்னு சொல்கிற ஸ்டேஜில் இருக்கார். ஸோ வந்து ஒரு சம்மர் ரைடாக இருக்க போது, பட் 2 ஹவர்ஸ் தான், கூட அம்மாவும் வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்துட்டு இப்போ வந்து நியூ ஜெர்சி போகிறோம். ஃபஸ்ட் நாங்கள் வந்து காலையில் ஃப்ளைட் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு 6 மணி. ஸோ நாங்கள் இங்கே வந்து ஒரு 4:45 இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தோம். ஃப்ளைட் டேக் ஆஃப் 6 மணி. ஸோ போர்டிங் டைம் 5:30. ஸோ நாங்கள் 4:45 சிச்சின ஏர்போர்ட் தான்றதுனால 4:45 வந்தால் கூட போதும். ஸோ வீட்டிலேருந்து நாங்கள் 1 ஹவர் டிரைவ். ஸோ அதனால் வந்துட்டு 3:45 கிளம்புனோம். குட்டியை வந்து 3:15 எழுப்பினோம். கொஞ்சம் லைட்டாக அப்படின்னாரு, அப்புறம் எந்திரிச்சிட்டாரு. ட்ரெஸ் எல்லாம் மாற்றி அவர் கூட்டிகிட்டு வந்துட்டோம். நான் நைட்டே எல்லா திங்ஸும் ஒருக்காக பேக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. டக்குன்னு எடுத்துகிட்டு கிளம்புறது மட்டும்தான் வந்துட்டு ஒர்க்காக இருந்துச்சு. அப்புறம் இங்கே உள்ளே வந்தோடனே செக்இன் பண்ணிவிட்டேன். அப்படியே வந்துட்டு செக்யூரிட்டி இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம். ஸோ நீங்கள் ஒன்றா பாருங்கள். பார்க்கிங் லாட் வந்தாச்சு. இந்தமாரி உள்ளூர் பெட்டிக்குள்ளே இருந்துட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுக்கணும். பேக் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கேயே வந்துட்டு கியாஸ்க்லாம் இருக்குது, செக்இன் பண்ணிக்கலாம். அப்படி பேக்கேஜ் ட்ராப்பு, அதுக்கு மெயினாக 2 யூனிட் எடுத்து வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இங்கே செரோசன் இருக்குது, ரொம்ப சின்ன ஏர்போர்ட். ரெண்டு பேக்கையும் எடுத்துக்கிட்டேன். அம்மா வந்து குட்டியை தள்ளிட்டு வந்துட்ருக்காங்க. இப்போ அடுத்து வந்துட்டு செக்கிங்க்கு போக போகிறோம். எனக்கு ஏற்கனவே வந்துட்டு குளோபல் என்ட்ரி அண்ட் டிஎஸ்ஏ ப்ரீ இருக்குது அப்படின்றதுனால வந்துட்டு அதுக்கு தனியாக போக போகிறேன். எனக்குன்னா டிஎஸ்ஏ ப்ரீ ஒன்லி அப்படின்னு போட்டு என்டர் ஹியர்னு போட்டிருப்பாங்க. ஸோ எனக்கு குட்டிக்கும் சேர்ந்து வந்துடும், அதனால் நாங்கள் அதில் போகிறோம். இது என் குட்டியோட பேக்கு, இது வந்து என்னோடய பேக்கு, இதுக்குள்ளே தான் லேப்டாப் எல்லாமே வச்சுருந்தேன். ஸோ நாங்கள் வந்து டிஎஸ்ஏ ப்ரீயில் வந்தோம் அப்படின்றதுனால உள்ளே வந்து லேப்டாப்பு, அதுக்கப்புறம் சார்ஜர்னு எதுவுமே நான் எடுத்துகிட்டு போகவே தேவையில்லை. சும்மா இதோட பேக் அப்படியே ஃபுல் பேக்கையும் உள்ளே போட்டுட்டு ஸ்ட்ராலரையும் எடுத்து உள்ளே போட்டுட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டோம். ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் குட்டியோட ட்ராவல் பண்ணும்போது. அம்மா வந்து அங்கே தனியாக வந்துட்டாங்க, பட் நாங்கள் இங்கே வந்துட்டு டிஎஸ்எப்பியில் ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம். இப்போ நான் வந்து கேட்டு நோக்கி போயிட்டுருக்குறோம். அங்கே ஒருத்தர் வந்து பாலு பாலுன்னு கேட்டு கொஞ்சம் பால் குடிச்சிட்ருக்குறாரு. நான் வீட்டில் வந்து வரும்போதே வந்துட்டு குட்டிக்கும் சேர்த்து பால் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே ஒரு ப்ளே ஏரியா கூட இருக்குது, கிட்ஸ் ப்ளே ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு 2+ இயர்ஸ்க்கு இந்த கேமு வந்து போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து கேட்டுக்கு வந்துட்டோம். அம்மாவும் குட்டியும் வந்துட்டு நாங்கள் இருக்க வச்சுருக்கேன். நான் போயிட்டு எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கலாம் அப்படின்ட்டு இங்கே ஒரே ஒரு கடை தான் திறந்துருக்குது. ஸோ அதனால் அந்த கடைக்கு சாப்பிட்றதுக்காக போக போகிறேன். என்னென்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியல, போய் தான் பார்க்கணும். இங்கேதான் சாப்பிட வந்திருக்கேன். என்ன வாங்குறதுன்னு தெரியல, மேபி இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், இதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு
பெஸ்டோ பனினி வாங்கலான்னு இருக்கேன். சாப்பிட்டுட்டு இருக்க இப்போ ஒரு சூப்பரான விஷயம் வந்துச்சு. இந்த மாதிரி பின்னாடி சீட்ஸ் தான் வந்து ரொம்ப அதிகமாக புக் ஆயிருக்கு. அதனால் வந்துட்டு எங்களுக்கு ஃப்ரண்டில் ஆளுங்க வேணும். அதனால் நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு வந்துட்டு அப்கிரேட் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு போய் லைனில் நின்று அந்த அப்கிரேடை வாங்கியாச்சு எனக்கும் அம்மாவுக்கும். ஸோ நாங்கள் வந்துட்டு 23A 23B இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2C 2D மாதிரி இருக்கோம். ஸோ எக்ஸ்பெக்டே பண்ணல. அது வந்துட்டு அப்கிரேட் எப்படி கிடச்சிருச்சு. ஸோ நான் உள்ளே போய் உட்காந்து எப்படி இருக்குது சர்வீஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் பார்க்குறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப குட்டி ஃப்ளைட், நிறையா புக் பண்ணுறதில்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே டெட்ராய்ட் ரொம்ப க்ரௌடடான ஒரு ஏர்போர்ட் கிடையாது இல்லையா. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஈஸியராக பாசிபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ள என்ட்ரு ஆன உடனே வந்துட்டு இந்த ரெண்டு சீட்டு இல்லாமல் நம்பர் 2 ரோ செம ஸ்பேஷியஸாக இருக்குது. அம்மாவும் பக்கத்தே கிடச்சிட்டாங்க. சாப்பிடு, நீ சாப்பிடு, அம்மாயிட்ட கொடுலாம், அம்மாய் கொடு. தேங்க்யூ. நீ சாப்பிடு, நீ சாப்பிடு. இன்ட்ரெஸ்டடாக உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. எங்களுக்கு வந்துட்டு ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. நான் ஜிஞ்சர் ஏல் வாங்கியிருக்கேன். அம்மா காஃபி கேட்டிருக்காங்க. இங்கே நம்ம பால் கிராக்கர் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ உட்காந்து இது பார்த்துட்டு இருக்கிறாரு. கரெக்டாக ஒரு ஆள் நிற்கிறதான் இடமே இருக்குது. ரொம்ப ரொம்ப குட்டி ரெஸ்ட்ரூம். இங்கே வந்து ஹேண்ட் வாஷ் வச்சுருக்காங்க, கப்ஸ் கூட வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சானிடைசர், ஹேண்ட் சோப், அதுக்கப்புறம் கிளாசெட், அதுக்கப்புறம் இங்கே டைப்பர் சேஞ்சிங் கூட எனக்கு இடமே தெரியவே இல்லை. எனக்கு சின்ன இடமும் இல்லை. டிஷ்யூஸ் அவ்வளோ கரெக்டாக ஹைட்டோட இருக்குது. இன்னும் 1 hour முடிஞ்சுக்கிட்டு இது ஃப்ளைட்டு, இன்னும் 1/2 hour மிச்சம் இருக்குது. மொத்தம் 1.5 hours. லிட்ரலி நாங்கள் தான் ஃபஸ்ட்டு இறங்கினோம். ஆனால் வந்து இந்த ஸ்ட்ராலர் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்றதுனால இப்போ தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். எங்கள் ரெண்டு பேரும் அம்மாவும் குட்டியும் முன்னாடி போயிட்டுருக்காங்க. இப்போ பேகேஜ் கரெக்ஷன் நம்பர் 8 போட்டிருந்தாங்க. இப்போ வந்து பேகேஜ் கிளைம் அங்கே போட்டிருக்கு. போய் ரைட்டு முன்னாடி முன்னாடியே போக வேண்டியதுதான். அங்கே போயிட்டு ஸ்ட்ராலர் சாரி ஸ்ட்ராலர் இங்கே வந்துச்சு கார் சீட், அப்புறம் வந்து ஒரு செக்இன் பேக்கேஜ், அதை கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம போகலாம். இப்போ பேக்கேஜ் கிளைம் நோக்கி போயிட்டு இருக்கிறோம். ஒரு வழியாக பேக்கேஜ் கிளைம்க்கும் வந்தாச்சு. வந்துட்டு கெரோசின் 8 நம்ம வந்து 8 தேடி போயிட்டுருக்கோம். ஸோ ஸ்ட்ராலர் இதெல்லாம் செக் பண்ணுறதுனால நாங்கள் எலிவேட்டரில் வந்தோம். அம்மாவும் குட்டியும் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. நான் வந்து பேகேஜ்லாம் வந்திருக்கும். அது இல்லாமல் கார் சீட் பார்த்தீங்கன்னா ஓவர் சைஸ் பேக்கேஜ் இதெல்லாம் வரும். ஸோ அதனால் நம்ம அதுக்கும் பார்க்கணும், போயிட்டு எங்கே இருக்குது ஓவர் சைஸ் பேக்கேஜஸ் அப்படின்னு பார்த்து அதை எடுக்கணும். ரெடியாக வச்சுருக்காங்க. ஹாய், நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிக்கலான் இருக்கேன். ஐ மீன் நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். அவ்வளோதான், இனிமேல் கார் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு போகிறது தான். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் கொஞ்சம் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லிடணும் அப்படின்றது தான் வந்து வந்தேன். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஃபுட் எடுத்துக்கோங்க குட்டீஸ்க்கு. கொஞ்சம் நல்லா அவங்கள வந்து ஸ்டஃபிங்காக வயிற்றில் நப்பி வச்சுருந்தோமே கொஞ்சம் நல்லா அவங்களும் கொஞ்சம் ஹாப்பி பேபியாக இருப்பாங்க. அதேமாதிரி தூங்காட்டியும் பரவாயில்ல. எங்கள் குட்டி வந்து ஆல்மோஸ்ட் 1.5 hours ஃப்ளைட்டு, அவர் தூங்கவே இல்லை. பட் ஆனால் அவர் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டாய்ஸ் கொண்டிருந்தோம். அப்புறம் எனக்கு இப்படி நடக்கும் தெரியும். அதனால் வந்து நான் வீடியோஸும் டவுன்லோட் பண்ணி கொண்டாந்துருந்தேன். அதனால் அவர் அதை கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தாரு. அப்புறம் வெளியே க்ளவுட்ஸு சன்னு அது இதுன்னு பார்த்துட்டு பின்னாடி சீட்டில் டாகி இருந்துச்சு, அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃப்ளைட் ஃபுல்லாக இருந்துக்கிட்டாரு. அப்புறம் கொடுக்கும்போது ஸ்நாக்ஸு, அப்புறம் அவரே வந்து கிராக்கர் வேணும்
அதுக்கப்புறம் வந்துட்டு பால் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டாரு. ஸோ ஓரளவுக்கு சூப்பரான ஒரு மாதிரி ஸ்மூத்தான ஒரு ஃப்ளைட். நான் ரொம்ப பயந்த அளவுக்கு வந்து ஃப்ளைட் வந்து இதாகலை, பட் ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸ்ட்ராலர் கார் சீட் இதெல்லாம் கொண்டு வரோன்றதுனால அதை நம்ம ப்ளீ பிளான் பண்ணிக்கோங்க. லக்கேஜஸ் எப்படி பேக் பண்ணுறீங்க, டைப்பர் பேக் எப்படி பேக் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு வந்து எனக்கு என்னோடய பேக் பேக்கும் தேவைன்றதுனால வெறும் வந்து குட்டியோட லக்கேஜில் பார்த்திங்கன்னா அவருக்கான பாட்டி சீட், அதுக்கான பூஸ்டர் சீட், அதுக்கப்புறம் அவரோட கிரிப்பு, அது இதுன்னு வச்சும் போதே வந்து ஃபுல் பெட்டியும் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அதனால் என் பர்சனல் ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. ஸோ மெயினாக பெட்டி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா குட்டியோட திங்ஸ் தான், கொஞ்சோண்டு அம்மாவோட திங்ஸ் இருக்குது அவ்வளோதான். அது எல்லாம் அவருக்கான டைப்பர்ஸ், ஒரு 3 weeks ஒரு தேவையான டைப்பர்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் பேக் பண்ணும்போது வந்துட்டு எப்படி பிரித்து பேக் பண்ணுறீங்க அப்படின்றதையும் வந்து கொஞ்சம் விஜிலண்ட்டாக பார்த்துக்கோங்க. மற்றபடி பயப்படுறக்கெலாம் ஒன்றுமே இல்லை, சூப்பராக வரலாம் ஃப்ளைட்டில். நான் இன்னொரு விஷயம் பண்ண விஷயம் வந்து எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், குட்டீஸ் கூட பேசுங்க. நாங்கள் அவர்கிட்ட சொல்லி தள்ளணும் வாரம் ஃபுல்லாக, நம்ம இந்த சாட்டர்டே போகிறோம், இந்த சாட்டர்டே நம்ம நியூஜெர்சி போகிறோம், சாட்டர்டே நம்ம நியூஜெர்சி போகிறோம் அப்படின்னு சொன்னோம். எப்படி போக போகிறோம், ஃப்ளைட்டில் எத்தனை மணிக்கு போக போகிறோம், 6 மணிக்கு ஃப்ளைட்டு, நம்ம ஏர்லியாக எழுந்திரிப்போம், அப்படி இப்படின்ட்டு நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நானும் மச்சான் டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா, 6 மணிக்கு ஃப்ளைட்டு, 3 மணிக்கு கிளம்பலாம் அப்படின்லாம் பேசுகிறோம் இல்லையா. அதே மாதிரி குட்டீஸ் கூடயும் பேசுங்க, குட்டி 6 மணிக்கு ஃப்ளைட்டுமா, நம்ம வந்து 3 மணிக்கு கிளம்பி போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னிங்கன்னா அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. அவங்க கண்டிப்பாக அதை வந்து கேட்குற இது வந்து நாங்கள் நிறையாட்டி குட்டி கூடையே பார்த்துருக்கோம். நாங்கள் இந்த மாதிரி பேசி கூப்பிட்டு போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல் ட்ரிப்பே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி இந்த ட்ரிப்பும் ஆச்சு, நாங்கள் அவர்கிட்ட நல்லா பேசினோம், அவர் நல்லா சமத்து குட்டியாக வந்துட்டார், இப்போ சூப்பராக முடிஞ்சிடுச்சு. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்தமாதிரி வந்து நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது க்வெஷ்சன்ஸ் இருக்குது குட்டிஸ் கூட ட்ராவல் பண்ணுறதை பற்றி அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து சொன்ன மாதிரி குட்டி வந்து ஆல்மோஸ்ட் 19 மந்த்ஸ் ஓல்ட், பட் நாங்கள் அவர் 3 மந்த் ஓல்டாக இருக்கும்போது 5 மந்த், 8 மந்த், 11 மந்த்ஸ், 12 மந்த்ஸ்ன்ட்டு நிறைய இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸ் அண்ட் லோக்கல் ட்ரிப்ஸ் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே வந்து ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு ஃப்ளையிங் வித் பேபிஸ் ஆர் டாட்லர்ஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் போய் செக் அவுட் பண்ணுங்கள். சி கைஸ் சூன் இன் அதர் வீடியோ. அன்டில் தென், லாட்ஸ் ஆஃப் லவ், டேக் கேர், பை பை.